விஜய் சேதுபதி நடிப்புல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற திரைப்படம் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. இந்த படத்துல விஜய் சேதுபதி ரொம்பவே காமெடியா நடிச்சிருப்பாரு. இவரோட சுமார் மூஞ்சு குமார் கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமான ஒன்று. இந்த படத்தை கோகுல் இயக்கியிருந்தார். நடிகர் விஜய் சேதுபதியும் இயக்குனர் கோகுலும் ரொம்பவே நெருக்கமான நண்பர்கள்ன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். கோகுல் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, ஜுங்கா, கார்த்தி நடித்த காஸ்மோரா போன்ற படங்களை இயக்கியிருக்காரு. ஆனால் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த திரைப்படம் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா தான். இந்த நிலையில் இயக்குனர் கோகுல் அடுத்ததாக இயக்க இருக்க திரைப்படம் பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சில மாதங்களுக்கு முன்னாடியே வெளியாகி எதிர்பார்ப்பை ஏற்படுத்திச்சு. காரணம் அந்த படத்துடைய டைட்டில் தான். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தோட இரண்டாம் பாகத்தை கொரோனா குமார் அப்படிங்கிற தலைப்பில் கோகுல் இயக்க இருக்காரு. இந்த படத்துலையும் விஜய் சேதுபதியே நடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சந்தானம் நடிக்க இருப்பதா சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இப்போ இயக்குனர் கோகுல் சிம்புவை வச்சு சத்தமே இல்லாமல் இந்த படத்தை தொடங்கியிருக்காரு. மேலும் இந்த படத்தை ரொம்பவே ரகசியமாக படக்குழுவினர் வச்சிருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த படத்தோட தயாரிப்பையும் இப்போ ஐசரி கணேசே கைப்பற்றி இருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு செப்டம்பர் 20ஆம் தேதி தொடங்க இருக்காங்க. இந்த படத்தில் விஜய் சேதுபதி தன்னோட குரலை மட்டும் கொடுக்க இருக்காரு. இயக்குனர் கோகுலோட நட்புக்காக விஜய் சேதுபதி இந்த முடிவுக்கு ஓகே சொல்லி இருக்காரு. சிம்புவும் இதை ஏற்றுக்கிட்டாரு. விஜய் சேதுபதி ரசிகர்களும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க.